கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பாகம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:25. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:25. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அதோடு மாத்திரமல்ல, என்ன கூறுகிறார்? ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷத்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? பிரியமான சகோதரனே, சகோதரியே, என்ன அருமையான ஒரு வசனம், என்ன அருமையான ஒரு உவமை, என்ன அருமையான ஒரு இல்லஸ்ட்ரேஷன், என்ன அருமையான உண்மையான உண்மை. பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் இந்த நாளிலே உன்னை பார்த்து கூறக்கூடிய ஒரு காரியம் என்ன? எண்ணத்தை சாப்பிடுவோம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் ஜீவனத்துக்காக எண்ணத்தை உடுப்போம் என்று சரீரத்துக்காகவும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் ஜீவன் செத்துவிடுமே என்று பயப்பட வேண்டாம். நாம் சாப்பிடாவிட்டால், நாம் குடிக்காவிட்டால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் கூறுவதை நாம் பார்க்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, உங்கள் சரீரத்துக்காக எண்ணத்தை உடுத்துவோம் என்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பிரியமானவர்கள், இந்த நாளிலே நீங்கள் எத்தனை பேர், ஐயோ எனக்கு ஆகாரத்துக்கு நான் என்ன செய்வேன், இந்த மாதம் முழுவதும் நான் எப்படி நடத்துவேன், என் கையில் வாங்கின சம்பளம் கடனுக்கே போயிடுச்சு, நான் எப்படி என் குடும்பத்தை காப்பாற்றுவேன், என் குழந்தைகளை காப்பாற்றுவேன், மனைவி குழந்தைகளை காப்பாற்றுவேன், பெற்றோர்களை காப்பாற்றுவேன் என்றெல்லாம் நீங்கள் கவலை படுகிறீர்களா? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படுகிறீர்களா? பல மாதங்களாக வேலை இல்லை, வெளியே போக முடியவில்லை, சம்பாதிக்க முடியவில்லை, கடன்களாகிவிட்டது, கடன் கொடுப்பாரும் யாரும் இல்லை, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படுகிறீர்களா? தண்ணீர் கஷ்டம், தண்ணீரே இல்லை, குடிக்க தண்ணீரே இல்லை, எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படுகிறீர்களா? ஆண்டவர் கூறுகிறார், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தெரியுமா, எத்தனை பேர் கவலைப்படுகிறீர்கள்? நீங்கள் கேட்கலாம், என்ன ஐயா நீங்கள் பிரசங்கம் மாத்திரம் பண்ணிட்டு போகிறீங்க, நீங்கள் கவலைப்படுறதையா? உண்மையாக நான் சொல்ல, நான் எதுக்குமே கவலைப்படுறது. ஆண்டவருடைய சமூகத்தில் காலை தூங்கிய ஏர்லி மார்னிங் எழுந்த உடனே ஆண்டவருடைய கரத்தில் எல்லாம் ஒப்பு கொடுத்து விடு. அந்த நாள் முழுவதும் ஆண்டவர் நடத்துகிறார், தேவையானவர்களை தருகிறார். நாளைக்கு தேவையானவைகளை இன்றைக்கு தருவாவிட்டாலும் இன்றைக்கு தேவையானவர்களை ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறார். அன்றன்றைக்கு அதன் அதன் பாடுகள் போதும். ஆண்டவர் மன்னாவை கொடுத்தார் இஸ்ரவேல் மக்கள். இன்றைக்கு மன்னா, அதை எடுத்து சாப்பிடு, பசி ஆற்றிக்க, நாளைக்கு பற்றி கேட்காதே, நாளைக்கு நான் கொடுப்பேன். எத்தனையோ இஸ்ரவேல் மக்கள் என்ன செஞ்சாங்க, அந்த மண்ணை எடுத்து ஒழிச்சு வச்சாங்க, நாளைக்கு வச்சுக்கலாம், அடுத்த நாள் பார்த்து எல்லாம் கெட்டு போச்சு. பிரியமான சகோதரனே, சகோதரி, ஆண்டவர் அன்றன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்றைக்கு நமக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு தேவையானதை நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். ஆகவே நீங்கள் எண்ணத்தை உண்போம் என்றோ அல்லது தண்ணீர் குடிப்பதற்கு எண்ணத்தை குடிப்போம் என்ற கவலைப்படாது. ஆண்டவர் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். இரண்டாவது உலக மகா யுத்த சமயத்தில்
ஒரு கிராமத்தில் தண்ணீர் இல்லாமல் மிகவும் வறட்சியாய் போயிட்டு மிக மிக வறட்சி. சுமார் 20 மைல் போய் ஒரு குடம் தண்ணீர் கொண்டு வந்து எவ்வளவு கஷ்டம் பிரியமானவர்களே. அப்போது அந்த தேசத்தில் ஏற்பட்ட கடுமையான அந்த வறட்சியினால் அந்த தேசத்து மக்கள் மிக கஷ்டப்பட்டார்கள். அப்போது ஒரு வீட்டில் இருந்த ஆண்டவரை நேசிக்கக்கூடிய அந்த வீட்டில் இருந்தவர்கள் பக்கத்தில் நிறைய நிலம் இருக்கிறது ஆனால் தண்ணீர் இல்லை. ஒரு பெரிய கிணறு இருக்கிறது அதில் தண்ணீர் இல்லை. அவர்கள் ஆண்டவரே இந்த பயங்கரமான இந்த உஷ்ண காலத்தில் இந்த மே மாதத்தில் நாங்கள் என்ன செய்வோம், குடிக்க தண்ணீர் இல்லையே என்று சொல்லி அவர்கள் மிகுந்த வேதனையோடு கூட அவர்கள் இருந்தார்கள் என்பதாக பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்போது அவர்கள் ஜெபித்தார்கள். அங்கே மேலே எதிராளியின் விமானங்கள் பறந்து செல்வதை பார்த்து நடுங்கினார்கள். அப்போது ஆண்டவரே எங்களுக்கு இந்த பயத்தை போக்கு சாமி, என் குழந்தைகள் எல்லாம் பயப்படுறாங்க, எதிராளியினுடைய இந்த போர் விமானம் போகும்போது எங்கே நம்ம மேலே குண்டு போட்டுருவாங்கன்னு பயப்படுறோம் ஆண்டவரே, எங்களுக்கு இந்த பயம் இருக்கக்கூடாது, எங்களுடைய பயத்தை நீக்கு சாமி, என் குழந்தைகளுடைய பயத்தை நீக்கு சாமி என்று சொல்லி அவர்கள் ஒரு உறுதியாக அவர்கள் ஜெபம் செய்தார்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஜெபம் பண்ணணுன்னு அங்கே விமானம் பறந்துருக்குமா, அங்கே எதிராளினுடைய ஏரோப்ளேன் பறந்துருக்குமா, இவ்வளோ இருக்குமா ஜெபம் பண்ணணுன்னு என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமாக பறந்துருக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் அப்படி இல்லை. அது ஒரு தடவை, ரெண்டு தடவை, மூணு தடவை பறந்ததுக்கே இப்படி நாங்கள் இல்லை. இவ்வளோ உருக்கமாக அவங்க ஜெபம் பண்ணோன்னே பல தடவை பறக்க ஆரம்பிச்சிருச்சு, பல தடவை பயந்து நடக்க வேண்டிய சூழ்நிலையாச்சு. இது உண்மை சம்பவம். என்னையா ஆண்டவர்கிட்ட நாம் இப்படி ஜெபம் பண்ணோம், அது கொஞ்சம் நேரத்துக்கு ஒன்று வந்தது, இப்போது அதிக அதிகமாக பறக்க ஆரம்பிச்சிருச்சு, அதிக அதிகமாக குண்டுகள் விழ ஆரம்பிக்கிற சத்தம் கேட்குதுன்னு சொல்லி ரொம்ப பயந்தாங்க. அவர்கள் எப்படி பயந்தார்களோ அந்த பயப்பட்டதற்கு தகுந்தாற் போல அங்கே பயங்கரமான சத்தத்தோடு கூட ஒரு பெரிய குண்டு அவர்கள் வீட்டின் மேலே விழுவதை போன்ற ஒரு சத்தம் கேட்டது. அவர்கள் எல்லாரும் பயந்து எல்லாரும் அங்கே இருந்து அந்த அவங்க கட்டலுக்கு கீழே போய் ஒளிந்து கொண்டார்கள். பயங்கரமான சத்தம், 10 இடி இடித்தார் போல ஒரு பெரிய சத்தம். அவர்கள் நடுங்கி கொண்டிருந்தார்கள். ஐயோ ஆண்டவரே காப்பாற்று. அதோடு கூட அதற்கு பிறகு அங்கே விமானம் எதுவுமே வரவில்லை, அந்த போர் விமானங்கள் வரவில்லை. அவர்கள் காலையில் எழுந்து ஆண்டவரை துதித்து விட்டு உயிரோடு காப்பாற்றினீரே சாமி என்று சொல்லி அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தார். ஆனால் அங்கே வந்தபோது அங்கே அவர்கள் ஒரு பார்த்த ஒரு பெரிய ஒரு அதிசயம் என்ன, அந்த ஊர் மக்கள் தங்கள் வீட்டு அருகாமையில் உள்ள அந்த பெரிய கிணற்றிலே சுற்றி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். என்னையா நம்ம கிணத்துல வந்து இத்தனை பேர் யாராச்சும் கீழே விழுந்துட்டாங்களோ, பாவம் தண்ணி இல்லையே செத்து போயிருப்பாங்களோன்ட்டு உடனே போகிறார்கள். இவர்கள் அங்கே போக போக அவர்கள்லாம் வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க இங்கே வந்து பாருங்கள். உடனே அங்கே போய் பார்த்தால் என்ன தெரியுமா அதிசயம், அவன் போட்ட குண்டு நேரம் அந்த கிணத்துல விழுந்து அது ஃபுல்லாக அங்கே பிளந்து நிறையா அங்கே தண்ணி நிற்கிது, பாதி கிணறுக்கு தண்ணி வந்துருச்சு. இது உண்மை சம்பவம் பிரியமான. சில சமயத்தில் நாம் ஜெபிக்கும்போது கூட ஆண்டவரே அதை நிறுத்தி போடணும்னு நாம் ஜெபம் பண்ணுவோம், ஆனால் அது என்ன ஆகும், அதிகமாகும். அப்போ நம்ம கூட இருக்கிற நண்பர்கள், உற்றார் இரு உறவினர்கள், அஞ்ஞானிகள், அவிசுவாசிகள் எல்லாம் சொல்லுவாங்க, அப்பாயா பாத்தியாயா என்னமோ பெருசாக ஜெபம் பண்ணிய, அது என்னாச்சு அதிகமாச்சு, கிண்டல் கேலி பரிகாசம் செய்திருப்பார்கள் உங்களுடைய வாழ்க்கையில். அதே போல தான் அவர்களும் கூட ஆண்டவரே நிறுத்தி போடணும்னா இவ்வளோ பயங்கரமாக. ஆனால் அடுத்த நாள் பார்க்கும்போது அங்கே அதிசயம் அற்புதம் நடந்திருந்தது. அந்த கிணற்றிலே தண்ணீர் வற்றாத ஜீவ ஊற்றை போல வற்றாத தண்ணீர். அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அந்த தண்ணீரை, மிகவும் சுவையான அந்த பாறையிலிருந்து வந்த தண்ணீரை அவர்கள் பருகினார்கள் என்பதாக பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆண்டவருடைய வழி இப்படித்தான் இருக்கிறது. ஆண்டவருடைய வழி சூறாவளி காற்றிலே தான் இருக்கிறது. நம்மை சுற்றி சூறாவளி காற்று அடிக்கலாம், ஆனால் அங்கே மத்தியிலே நம்மை அமைதியாக அவர் உட்கார வைத்திருக்கிறார். ஒரு பெரிய சூறாவளி காற்று அடிக்கட்டும், அது மத்தியில் ஒரு குழந்தை அமைதியாக தூங்கும், ஏன்னா அவ்வளவு அமைதி அது மத்தியில். அதே போல் பிரியமான சகோதரனை சகோதரி, நம்மை சுற்றிலும் பயங்கரமான சூறாவளி காற்று அடிக்கலாம், நீ பயப்படாதே.
ஆண்டவருடைய சீஷர்கள் பயந்தார்கள். ஆண்டவரே, நாங்கள் செத்து போகிறோம் என்று சொன்னார்கள். ஆண்டவர் காற்றையும் கடலையும் அதட்டினார் என்பதாக பார்க்கிறோம். காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படிந்தது என்பதாக பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளிலே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த காற்றும் கடலையும் போல கொந்தளிக்கக்கூடிய உன்னுடைய உள்ளமும் உன்னுடைய நெஞ்சமும் உன்னுடைய கவலைகளும் உன்னுடைய பாரங்களும் உன்னுடைய வருத்தங்களும் உன்னுடைய வேதனைகளையும் ஆண்டவர் சொல்கிறார், அதட்டுகிறார், அதட்டி போடுவார், நிறுத்தி போடுவார். அதிகமாக அதிகமாக விமான சத்தம், போர் விமான சத்தம் கேட்டு செத்துவிட்டோம் என்று நினைத்தவர்களுக்கு ஆண்டவர் ஜீவத்தண்ணீரை கொடுத்தார். அதே போல பிரியமான என் சகோதரனை சகோதரி, உன்னுடைய வாழ்க்கையிலேயும் மறுத்து போய்விட்டோமோ என்று நினைக்காதே. ஆண்டவர் தாமதித்தாலும் ஆண்டவருடைய உதவி தவறாமல் வரும். பிரியமான அவர் ஒரு நாளும் தவறமாட்டார், அவர் ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டார் என்பதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆகவே இந்த நாளில் ஆண்டவர் என்ன கூறுகிறார், எனத்தை உண்போம் எனத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எனத்தை உடுப்போம் என்று சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள். பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, எனத்தை உடுப்போம் என்று கவலைப்படாது. என் குழந்தைக்கு எப்படி நான் யூனிஃபார்ம், என் குழந்தைக்கு எப்படி யூனிஃபார்ம் எடுத்து கொடுப்பேன், எனக்கு எப்படி நான் ஆஃபீஸுக்கு ஒரே துணியை போட்டு போகிறேன் என்றெல்லாம் நீங்கள் ஒருவேளை கவலைப்படலாம். எனத்தை உடுப்போம். ஆனால் ஆண்டவர் கூறுகிறார், ஆகாயத்து பறவைகளை நீங்கள் கவனித்து பாருங்கள். சும்மா பார்க்காதீங்க ஆகாயத்து பறவைகளை, அவர்களை நீங்கள் கவனித்து பாருங்கள். ஆகாயத்து பறவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. ஆனாலும் உங்கள் பரமபிதா அவைகளையும் பிழை பூட்டுகிறார். ஆகாயத்து பறவைகளை பிரியமான நீங்கள் கவனிச்சு பாருங்கள், அதனுடைய கலர், ஒவ்வொரு பறவையும் ஒவ்வொரு கலராக இருக்குது. சில பறவைகளை பார்த்தா விதவிதமான கலர்கள், கண்ணாலே நம்ப முடியாத கலர்கள், நம்முடைய கண்களினாலே நம்ப முடியாத கலர்கள். அதெல்லாம் யார் அவ்வளோ அழகான ஒரு உருவத்தை படுத்தது? பரமபிதா, நம்மை சிருஷ்டித்தவர், நம்மை உருவாக்கினவர், அவர் அவ்வளவாக உடுத்துகிறார், அவ்வளவாக உடுத்துகிறார். பிரியமான என் சகோதரனே, என் சகோதரி, இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கூறுகிற இந்த காரியம் என்ன? எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் நீங்கள் கவலைப்படாது. ஆண்டவர் ஏற்ற வேளையில் உங்களுக்கு தேவையான எல்லா உடைகளையும் அவர் அனுப்பி கொடுப்பார் என்பதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆகவே இந்த நாளிலே கேளுங்கள், கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவன் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறார், ஆவலாக இருக்கிறார். இந்த கொடிய கொரோனா நாட்களிலே பிரியமான சகோதரனே, சகோதரியே, உனக்கு எவ்வளோ கஷ்டம் எல்லாருக்கும் தெரியும். உலகமே கஷ்டத்தில் இருக்கிறது, தேசமே கஷ்டத்தில் இருக்கிறது. எல்லாருக்கும் அங்கே உண்பதற்கு உணவில்லை, அங்கே உடுப்பதற்கு உடையில்லை, வெளியே போக முடியவில்லை, குழந்தைகளுக்கு பால் இல்லை, வயதானவர்களுக்கு மருந்தில்லை. அரசாங்கம் தன்னால் இன்று உதவி செய்கிறது, எல்லாருக்கும் உதவி செய்ய முடியவில்லை. ஆனாலும் உன்னை உனக்கு உதவி செய்ய ஒருவர் இருக்கிறார். ஆனாலும் இதோ முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார் அவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரியமான என் சகோதரனே, என் சகோதரி, இதோ உன் முடிவு பரியந்தம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசுவாமி சொல்கிறார். எதற்காக கவலைப்பட வேண்டும்? எதற்காக நீ கண்ணீர் விட வேண்டும்? எதற்காக நீ கஷ்டப்பட வேண்டும்? அஞ்ஞானிகள் தான் அதை செய்கிறார்கள், கடவுளுடைய மேல் விசுவாசம் இல்லாதவர்கள் தான் அதை செய்கிறார்கள். ஆனால் நீ ஆண்டவருடைய பிள்ளை, அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தை பெற்றவன் நீ. ஆண்டவருக்கு சொல்கிறார், என்னை நீ அப்பா பிதாவை என்று கூப்பிடு, ஏசப்பா என்று கூப்பிடு, நான் உன்னுடைய பரலோக தகப்பன், நீ என்னுடைய பிள்ளை. பிரியமான சகோதரனே, சகோதரி, நீ எந்த வேணாலும் கேள், நான் கொடுக்க ஆயத்தமாக சொல்கிறார். ஆகவே என் சகோதரனே, சகோதரி, இந்த நாளிலே நான் உன்னை பார்த்து கூறுகிற ஒரு காரியம் என்ன? எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உன் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உன் சரீரத்துக்காகவும் நீ கவலைப்பட வேண்டாம். என்றோடு கவலை விட்டுவிட்டு
உன் வாழ்நாள் பிறந்தே நீ சந்தோஷமாயிரு. உனக்கு தேவையானது ஏற்ற வேலையில் ஏற்ற இடத்துல ஏற்றவரை கொண்டு ஏற்ற காலத்தில் உனக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர் கொடுப்பார். அவர் தவறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். பிரியமான என் சகோதரனே, சகோதரி, அவள் இவ்வளவு இவ்விதமான ஒரு விசுவாசத்தோடு கூட நீ ஜீவிப்பாயா? நீ ஜீவிக்கும்படியாக இந்த நாளிலே தானே நீ உறுதியேடு, ஆண்டவருக்காக நான் ஜீவிப்பேன். இப்படியாப்பட்ட ஒரு ஒரு உறுதியான விசுவாசத்தோடு இந்த உலகிலே நான் சாட்சியாக ஆண்டவருக்காக நான் ஜீவிப்பேன் என்று சொல்லி இந்த நாளிலே தானே நீ உறுதி எடு. கர்த்தர் தாமே உன்னையும் உங்கள் குடும்பத்தினரையும் இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்கள். ஆமே. ஜபம் செய்வோமாக. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுத்துவோம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதவர்கள் என்று சொன்ன ஆண்டவரே, உம்மை நாங்கள் இந்த நாளிலே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, ஆனாலும் அவைகளை நீர் பிழைப்பூட்டுகிறீர், அழகாக உடுத்துகிறீர். காட்டு புஷ்பங்களை கவனித்து பார், அவைகளை நீர் உடுத்து வைக்கிறீர், அழகாக உடுத்து வைக்கிறீர். ஆண்டவரே, இந்த நாளிலே கவலையிலே இருக்கக்கூடிய மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எண்ணத்தை உண்போம் என்று அவர்கள் உணவுக்காகவும், எண்ணத்தை குடிப்போம் என்று தண்ணீருக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உடைக்காகவும் கவலைப்படுகிறதை நாங்கள் காண்கிறோம். ஆண்டவரே, அவர்களுடைய கவலைகளை நீக்கி, அவர்களுடைய கஷ்டங்களை போக்கி, ஆண்டவரே அவர்களுடைய குழந்தைகளை குறித்ததான கவலைகளை நீக்கி, அவர்களுடைய குழந்தைகளுக்கு எப்படி நாங்கள் பள்ளிக்கூடத்தின் அந்த ஃபீஸ் கட்டுவோம் என்ற கவலையை நீக்கி, ஆண்டவரே நீர் அவர்களுக்கு தேவையானவர்களை அனுப்பித்தர வேண்டுமா இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி. ஆண்டவரே, நீர் இருக்கும்போது எங்களுக்கு கவலை இல்லை என்று தங்களுடைய கவலையை அவர்கள் உதறித்தல்ல உதவி செய்யும். ஆண்டவரே, நீர் இருக்கும்போது இந்த கவலை எனக்கு வேண்டாம், கர்த்தருடைய சமூகத்திலே பார்த்து கொள்ளப்படும், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லி ஒவ்வொருவரும் மண்டையிலே மிக உறுதியான விசுவாசத்தோடு இருக்க, ஆண்டவரே நிறந்த நேரத்தில் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்யும், கிரியை செய்யும், அனுகிரகம் செய்யும். இவையெல்லாவற்றையும் எங்கள் கர்த்தரும் மேற்பரும் ஆகிய இயேசு இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே. ஆமென்.